ஹே எவ்ரிவான், நான் வர்ஷா. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிற வித்தியாசமாக இருக்கிற 5 ஸ்பைசஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் தான், பட் ஆனால் இதோட பேர் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதோட பேர் என்ன, அது வந்து நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க போகிறது வந்து மலபார் டாம்ரெண்டை. இந்த மலபார் டாம்ரெண்டை வந்து குடம்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து கேரளா பேஸ்டு சமையலில் வந்து எல்லாத்துலேயுமே இது வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற புளியை விட இந்த புளியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி திருப்பி இன்னொரு தடவை ஸ்டோர் பண்ணி கூட நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும். இது எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கட்ஸ்லையும் அந்த கேரளாவோட கோஸ்டல் லைனில் வந்து இது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவை தவிர்த்துட்டு இது மியான்மர் அப்புறம் இந்தோனேஷியாவில் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடம்புளி வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஓரளவுக்கு க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக அல்சரு அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு வந்து ஸ்டொமக்குக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதே லெவலுக்கு வந்து ஸ்டொமக்கில் ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸையும் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாமிட்டிங் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கும். நம்மளால் வந்து எந்த ஒரு ஃபுட்டையும் எடுத்துக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷனில் வந்து இது கொண்டு போய் விட்டுரும். நம்ம செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரட்டன் ஜாட்டுன்னு சொல்லி ஒரு வேர் பகுதியிலேருந்து எடுக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து தமிழில் வந்து வேம்பலப்பட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரெட் கலர் டை. இது எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் ரீஜனில் தான் அதிகமாக கிடைக்கும். அதாவது ஃப்ரான்ஸ், இட்டாலி, போர்ச்சுகல், ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் இது அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரட்டன் ஜாட் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க விரிங்கல் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே குறைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக இதை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற எந்த ஒரு விமன்மேவும் இதை கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தேர்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர். இதை வந்து தமிழில் கல்பாசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிந்தியில் வந்து தாகத் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபங்கஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ஆல்கேனும் சொல்ல முடியாது. ஸோ இப்படி இருக்கிறத வந்து லிச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து மெயினாக செட்டிநாடு சமையல்லையும் மகாராஷ்டிராவில் இருக்கிற அங்கே பேஸ் பண்ணி எடுக்கிற ஒரு சில சமையல்லையும் இதை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. ஆனால் இதை வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட், ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் மெயின் அந்த கல்பாசியை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இதுக்கு வந்து இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. இது மெயினாக நம்மளோட பாடி டெம்பரேச்சரை நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்காகவும் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வலி தெரியாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் குழந்தை பெற்றிருக்கு. ஒரு சில விமனுக்குமேவும் டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் இந்த ஒரு கல்பாசி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோர்த் வந்து கலாஞ்சி அப்படின்ற ஒரு ஸ்பைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து தமிழில் கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் வந்து வெங்காயத்தோட ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம இந்தியன் சமையலில் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இதை வந்து மெயினாக சதர்ன் யூரோப்லையும் ஏஷியா அப்புறம் ஆஃப்ரிக்காலையும் நிறையா கல்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலாகவும் பவுடராகவும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலுமேவும் அலர்ஜிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக ஒத்துக்கவே செய்யாது. இதை வந்து சமையலுக்கு அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில மெடிசனுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்காகவும் அப்புறம் வந்து ஆர்த்ரைட்டிஸ், இந்த மூட்டு வலி, எலும்பு வலி எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது முக்கியமாக வந்து நம்மளோட ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம ஃபிஃப்த்து பார்க்க போகிற ஸ்பைஸ் தான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பைசஸ். நம்ம பார்த்ததுலேயும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி அது இதுதான். இது பேர் வந்து புட் ஜொலோக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து நார்மல் பெப்பரை விட ஒரு 1000 மடங்கு பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் 3 பவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கூட 150 பவுண்டில் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கவே இதை கொன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்பைசஸ். இதை வந்து இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்சிகம் சைனன்சி அண்ட் கேப்சிகம் ஃப்ரூட்டன்சன்ஸ், இந்த 2 வெரைட்டியை தான் ஹைப்ரிட் பண்ணி இவங்க புது வெரைட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேர் தான் கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக இந்தியன் குசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. யாருக்காவது ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் அந்தளவுக்கு தான் சேர்த்துப்பாங்க. அதுவே அது அவ்வளோ காரத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2007லேருந்து 2010 வரைக்கும் இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹாட்டஸ்ட் ஸ்பைஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 4 வருஷமாக ரெக்கார்ட் ஆகிட்டு வருது. இதை வந்து நம்ம ஆக்சுவலாக இந்தியன் குசைன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். ஆனால் இதை மெயினாக பாம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவும் கிரானைட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து கேள்வியே படாத ஒரு சில ஸ்பைசஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒருவேளை இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.